நான்காவது நாள் நவராத்திரி விருந்து வந்திருக்கோம் நம்ம. இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி, உளுந்து வடை. எப்படி நம்ம செய்யறது நம்ம பார்க்க போறோம். உளுந்து வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது, ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தழு தழுன்னு நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி நல்லா அரைக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு அரைக்கணும். ஸோ அது அப்போ தான் வந்துட்டு நிறைய நேரம் ஊற வச்சிங்கன்னா தண்ணியில் வடை வந்து ஆயில் குடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் 20 நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு கரெக்டாக அரைச்சிங்கன்னா கரெக்டாக நல்லா தலை தானே வந்து நல்லா சாஃப்டாக வரும் வடை, ஆயில் குடிக்காது உங்களுக்கு, வடை நல்லா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும் நல்லா. ஸோ நம்ம வந்து இப்போ அரைச்ச உளுந்து ரெடியாக இருக்குது இதில் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள். மிளகு, ஓகே, சரி, முழுசாகவும் போடலாம், ஒன்றும் பாதியமாக உடச்சும் போடலாம். ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைசி தட்டும், முழுசாகவும் போடலாம் நம்ம, ஓகேங்களா. நல்லா நைஸாக நல்லா அரைச்ச உளுந்து ரெடியாக இருக்குது. மிளகு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஜீரகம் போடுறேன், ஜீரகம் போடுறேன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் நான் போடுறேன் இதில். ஸோ நைஸாக நொறுக்கின பச்சை மிளகாய் போடுறேன், கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் நான். கருவேப்பிலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா பல்லில் மாட்டாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சோண்டு ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை போடுறேன் நான். தோல் எடுத்து நல்லா நைஸாக நறுக்கின இஞ்சி, ஓகேங்களா, 1/2 டீஸ்பூன் போடுறேன் நான். ஸோ இதெல்லாம் நம்ம ரெடியாக இதை இந்த மா உளுந்து அரைச்ச உளுந்தில் இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன் நான். இங்கே இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆயில் நல்லா ஹாட்டாக வச்சுருக்கோம் நம்ம, இப்போது ஆயில் நல்லா சூடாக இருக்குது. ஸோ வடை போடுறதுக்கு தண்ணி தேவை கொஞ்சோண்டு, ஓகே, ஆயிலு ஸ்ட்ரெயினரு இதெல்லாம் செட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ ஆயில் சூடாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ 2 வடைக்கு இல்லை 3 வடைக்கு 1 வாட்டி தண்ணியில் கை நினச்சிங்கன்னா அந்த ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு, மாவு உளுந்து மாவு ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பாருங்கள் கையில் ஒட்டில் பாருங்கள் இப்போது. ஸோ வடை வந்துட்டு ஸ்லோ ஆயிலில் கரெக்டாக ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா வெளியே கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ வடை வந்துட்டு கரெக்டான ஸ்லோ ஆயில் பார்த்தீங்களே, இப்போது கரெக்டாக ஒன்றும் கலரே மாறல, கொஞ்சம் கூட கலர் வரல பாருங்கள். ஸோ ஒரு மாதிரி லேசான அந்த கலர் வரும்போது வடையை நல்லா திருப்பி விடணும் நம்ம சரிங்களா. ஒரு வடை இன்னொரு வடை ஒட்டாமல் நல்லா ஸோ வடை ரெடியாக இருக்குது. இப்போது பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வடை ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இந்த வடையை எடுக்கிறேன் நான் சரிங்களா. ஆயிலேருந்து வடிகட்டி நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃப்ரை பண்ண வடை ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம
ஸோ உளுந்து வடை, தேங்காய் சட்னி, நாலாவது நாள் பிரசாதம் ரெடியாக இருக்குது.